சூப்பரா வணக்கம் வணக்க ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப் ரவா இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளா நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவா புட்டு. நம்ம சேனல் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழ இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். ரவா புட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரவை வத்துக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இதுலயே ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்ப அடுப்பணல் ஃபுல்லா கம்மி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க. அரை கைப்பிடி முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், இதிலே கொட்டிடலாம். அடுப்பணல் கம்மியா வச்சு இதை லேசா செவக்க வறுத்துக்கணும். முந்திரி திராட்சை போறது ஆப்ஷனல் தான், இருந்தா போடலாம் இல்லைன்னா தேவையில்லைங்க. பட் இந்த மாதிரி போடும் போதும் சோயாவும் இருக்கும், குட்டி பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. லேசா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரை கைப்பிடி உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வறுத்துக்கலாங்க. இந்த திராட்சையும் நல்லா உப்பி வரட்டும், எல்லாம் நல்லா செவந்துடுச்சு. இது உடனே வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாங்க. நல்லா ஆறட்டும், அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இந்த பாத்திரத்துல இருக்கிற நெய்யிலே நம்ம ரவை வறுத்திடலாங்க. ஒரு கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன், அதை இதிலே கொட்டிடலாம். லேசா செவக்கிற மாதிரி வறுத்துக்கணுங்க. அடுப்பணல் மீடியமாவே வச்சுக்கலாம். நம்ம எடுக்கிற ரவை நல்லா பொடி ரவையா இருக்கணும், அப்பதான் புட்டுக்கு நல்லா இருக்கும். பெருசு பெருசா இருக்கிறது வேணாம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை பாம்பே ரவன் கூட சொல்லுவாங்க. ரவையோட அளவு நான் மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன், நீங்கள் அதிலே எடுக்கணும்னு கிடையாது. வீட்டில் இருக்கிற கிண்ணத்தில் கிளாஸில் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். ரவை நல்லா செவக்க ஆரம்பிக்கும் போதும் வாசனையும் வருங்க. இந்த நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக செவக்கும், ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். பாருங்கள், நடுவில் அப்படியே செவக்க ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா ரவை வாசனையும் வருது. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 செகண்டுக்கு விடாமல் இப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. இந்த கடாயில் இருக்கிற சூட்டில் இல்லைன்னா தீஞ்சிடும். போதுங்க, இது உடனே வேற ஒரு பாத்திரத்துல கொட்டி ஆற வச்சிடலாம். இது அப்படியே ஆறட்டும், ஒரு பக்கம் வச்சிடலாம். A few minutes later. ரவை நல்லா ஆறிடுச்சு. புட்டுக்கு எப்படி நம்ம மாவு பிசையுமோ அதே மாதிரி இதையும் பிசைஞ்சுக்கணுங்க. இதுல ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப உப்பு போட வேண்டாங்க, இந்த அளவு மிக்ஸ் பண்ணா போதும். இதுல அரை கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் நம்ம கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். இப்போ இதையும் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை தேங்காய் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த தேங்காயில் இருக்கிற பால் வந்து இந்த ரவையில் படும், அப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா பிசறி கொடுக்கணும். புட்டு பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. ஒரு அடியாக ஊற்றக்கூடாது, கட்டி கட்டியாகவும் ஆகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெளித்து பிசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், உதிரி உதிரியாக இருக்குது, ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது, ஈரமாகவும் இருக்குது. இப்படி பிடிச்சா இப்படி நல்லா வரணும். அதே மாதிரி இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சோமா தண்ணி எல்லாம் இழுத்துட்டு இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே 1/4 கப் போதுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம விருப்பம் கூடி குறைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இது ரொம்ப அழுத்தாமல் சும்மா லேசாக இப்படி செஞ்சுட்டு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறணும். மூடி வச்சிடலாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 minutes later. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. முன்ன இருந்ததை விட சாஃப்டாக இருக்குது, உதிரியாக இருக்குது, ஒழிஞ்சு கட்டி கட்டியாக இல்லை. ஸோ நான் சொன்ன பக்குவத்தோடு பிசையணும். நீங்கள் எடுக்கிற ரவை பெருசாக இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இழுக்கும், ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சின்ன ரவையாக இருந்தால் 1 கப் ரவைக்கு 1/4 கப் தண்ணி, பெரிய ரவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து இழுக்கும், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நல்லா உடச்சி கொடுத்தாச்சு. இதை எப்படி ஆவியில் வச்சு வேக வைக்கிறதுங்கிறதும் இப்போ பார்க்கலாங்க. இப்போ புட்டு வேக வச்சுக்கலாம், இட்லி பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி மூடிப்பாட்ட பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன், இதில் ஒரு ஸ்டாண்டும் வச்சிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிளேட் வேணும் இல்லைங்களா. நான் ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்துக்கிட்டேன், அதாவது ஓட்டர் பிளேட் இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். இல்லை ஓட்டர் இல்லாதான் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிளேட் உள்ளே வச்சிடலாம். இதில் நீங்கள் இலை வேணாலும் போட்டுக்கலாம், துணி வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது உள்ளே இப்போ போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்குது. புட்டு மாவை இப்போ உள்ளே கொட்டிடலாங்க. இப்போ ஒரு வாட்டி புட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். போதுங்க, இதை நல்லா இப்படி உள்ளே வச்சுட்டு பாருங்கள். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம், ஏன்னா மேலே மூடும் போதும் தண்ணி உள்ளே படும், அதுக்காக தான். மூட்டை கட்டுறதுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணால் போதும், ஆனால் கட்ட வேண்டாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாங்க.
பண்ணல் மீடியமா வச்சு இத 10 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 minutes later. 10 minutes முடிஞ்சிருச்சுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். 2 minutes rest time கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். A few minutes later. 2 minutes முடிஞ்சிருச்சு. இப்ப ஓபன் பண்ணலாம். நல்ல கமகமனு வாசனைங்க அப்படி ஆவி பறக்க பறக்க வருது. இப்ப ஓபன் பண்ணிரலாம். சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. நல்லா உதிரி உதிரியா இருக்கு. அதே மாதிரி நல்லா வெந்தும் இருக்கு. இப்ப இந்த புட்டை வேற ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாங்க. சூடா இருக்கிற இந்த புட்டுல நமக்கு தேவையானது போட்டுக்கலாங்க. அரை டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் அரை கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ஏற்கனவேவும் போட்டிருக்கோம், பட் இப்பயும் போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோடைய வெள்ளமும் துருவி அரைக்கப்ப எடுத்து வச்சிருக்கேங்க. நான் வந்து கேரட் துருவுறதுல துருவி தான் வெள்ளத்தை எடுத்து வச்சிருக்கேன். நல்லா டார்க் வெள்ளமாக எடுங்க. இந்த மாதிரி துருவும் போதும் கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த வெள்ளத்தை இதிலே கொட்டிடலாம். இப்படி ஊதுத்தாப்பில் போட்டுக்கலாம். இனிப்பு நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. நான் சாதாரணமாக அச்சு வெள்ளம் போட்டிருக்கேன். இதே நீங்கள் பனை வெள்ளம் போடலாம், கருப்பட்டி போடலாம், ஈவன் பனங்கற்கண்டு போடலாம், நம்ம விருப்பம்தான். முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதிலேருந்து பாதிப்பு இதிலே கொட்டிடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையாலையும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை கரண்டியாலையும் பண்ணிக்கலாம். நான் வந்து கையால் பண்ணுறேங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து வரதா இருந்தால் ஸ்கூலுக்கு கை வச்சு பிசைய வேண்டாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சோமா நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்துருங்க. சர்க்கரை சேர்க்கறத விட இந்த மாதிரி வெள்ளம் சேர்க்கும் போதும் நல்லா சுவையாக இருக்கும். இதே மாதிரி நம்ம கோதுமை புட்டு கூட செய்யலாம். அதுவும் ஹெல்த்தியானது தான். அது வரப்போகிற வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா கோதுமை பார்த்திங்கன்னா வளவளன்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு வேறு மாதிரி செய்யணும். அதே மாதிரி ஒரு சிலர் திராட்சை போட மாட்டாங்க புட்டுக்கு, பட் இந்த மாதிரி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா பெசரி கொடுத்தாச்சு. இதை இப்படி உதிரியாகவும் எடுத்து சாப்பிட்லாம், இல்லை உங்களுக்கு உருண்டை பிடிக்கணுன்னாலும் பிடிக்கலாம், சூப்பராக வரும். இது ஈஸியாக இருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கு. ஒரு கப் ரவா இருந்தால் போதுங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோமா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா உதுத்துட்டாலும் நல்லா வரும். ஸோ எப்படி நமக்கு வேணுமோ நம்ம இஷ்டப்படி செய்யலாங்க. சூப்பராக வணக்க வணக்க. ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. உங்களெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கம்மிங்கன்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக ரவா இருக்கும். ஸோ ஒரு கப் ரவா இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதில் நிறைய நட்ஸும் போட்டிருக்கோம், அது இன்னும் கூட ஹெல்த்தி. குழந்தைங்கள்லாம் சும்மா கொடுத்தா நட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போதும் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவில் நான் சொன்ன அளவு ரொம்ப முக்கியம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரவை எந்த பதத்துக்கு வறுக்கணுங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன், அதுவும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த ரவா புட்டு செய்கிறது. ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ரவா புட்டை சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். நல்ல முந்திரி திராட்சையோட சேர்த்து சாப்பிடுவோங்க. ஆஹா, சூப்பராக இருக்க சான்ஸே இல்லை. அந்த நட்ஸ்லாம் வாய் கிடைக்குது. இனிப்போட அளவு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு கப் ரவைக்கு அரை கப் நான் வெள்ளம் போட்டேன். அவ்வளோ சுகராக இருக்குது. ரொம்ப இனிப்பு அதிகமாக இல்லை, கம்மியாக இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி புட்டு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈவன் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். நம்ம இது ஆவியில் தான் வேக வைக்கிறோம், அதிகமாக எண்ணெயும் கிடையாது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான முறையில் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லென் சி யூ பாபா, லவ் யூ ஆல்.